ஹே ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சீரீஸில் நான் அவங்க சந்தோஷினி. இன்றைக்கி நம்ம மீட்டிங் யூ ட்ராமாவோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து நானே தான் காட்டுறாங்க. இவன் சின்ன வயசுலேருந்தே சரி மற்ற பசங்கள்கிட்ட வந்து அதிகமாக பேச மாட்டான், அப்படியே பேசணும்னு நினச்சாலும் அவங்க யாருமே இவன்கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க. அதனாலே எப்போ பார்த்தாலுமே பிரச்சனை தான் வரும், வெளியில தான் நின்றுட்டு இருப்பான். அப்படியே ஒரு தடவை வெளில வந்து நிற்கும் போது எப்பவும் போல ரூயி வந்து பனிஷ்மெண்ட்டில் வெளில வரான். பனிஷ்மெண்ட்டில் வந்ததும் இல்லாமல் கெத்தா நின்றுட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால், இல்லை பனிஷ்மெண்ட்லாம் இல்லை, எல்லா கேமும் போர் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல நீ என்ன மாதிரியே யோசிக்கிற, வந்து உட்காரு நான் உனக்கு கதை சொல்றேன்ட்டு அவங்க அப்பா சொன்ன கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் இதை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடறான். யாரு கூடயுமே பேசாதவன் ரூய் கிட்ட மட்டும் ரொம்ப அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே வந்து பிரசன்ட காட்டுறாங்க. இவளுக்கு வந்து அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தது நான் தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னு சந்தோஷத்துல தலைகால் புரியல. நான் வேணா உனக்கு சொல்லி தருவா, இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா. எனக்கும் ஆசைதான், உன் கூட படிச்சா வந்து ஜாலியாவும் இருக்கும், ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு இவ ஒரு சைடு புலம்பிட்டு இருக்கா. அந்த டைம்ல டக்குனு ஞாபகம் வருது, நான் சொன்ன தப்பா எடுத்துக்காத, நீ பழைய ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தது எதுக்காக, அங்க உனக்கு நிறைய பிரச்சனை நடந்ததுன்னு கேள்விப்பட்டேனே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது இவனும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த ஸ்கூல்ல உன் மேல யாருமே கையை வைக்க முடியாது, நான் பாத்துக்கிறேன், என்ன தாண்டி யாரு வரங்கன்னு பாப்போம் அப்படின்ட்டு பயங்கரமா டயலாக் விட்டுட்டு இருக்கான். இவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான், ஹீரோவை யாராவது அடிச்சுட்டாங்கன்னா போதும் யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டா, எல்லாருக்கூடயும் சண்டை போட ஆரம்பிச்சிருவா, அதே பழக்கம் தான் இப்பயும் இருக்கு, நீ மாறவே இல்ல அப்படியேதான் இருக்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். இப்படியே அவங்க ரெண்டு பேரும் கதை பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் என் கிட்ட வந்து சொல்லிடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இவன் அப்படியே பாத்துட்டே நிக்கிறான். என்ன என்ன நம்ப மாட்டியா அப்படின்ட்டு இவன் தலையில தட்டி கொடுக்கறதுக்காக வரா. கிண்டர் கார்டன்ல படிக்கும் போது அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவான், ஆனா இப்ப வந்து தொட்டா என்ன நினைப்பானோ அப்படின்ற ஒரு தயக்கம் இவளுக்கு. இவ தயங்குறான்னு தெரிஞ்சோன்னா அந்த கேப் எடுத்துட்டு அப்படியே கீழே உட்காந்துறான் தட்டி கொடுக்கறதுக்காக. சின்ன வயசுல என்ன விட ஹைட்டு கம்மியா இருந்த பாரு இப்ப எவ்வளவு வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் தலையில தட்டி கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடிடுறான். ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். என்னதான் திரும்ப இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாலும் இவங்க பிரிஞ்ச சமயத்துல நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான், திரும்ப அந்த மாதிரியே ஒரு நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நீ இதுக்கு மேல என்ன விட்டு எங்கேயும் போக மாட்டேல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் அவ்வளவு சீக்கிரம் எதுக்கும் அழமாட்டேன், ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா எழுதிருவேன், அதனால நான் வீட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வீட்டு கிளம்பி வந்துடுறான். இவ தலையில தட்டி கொடுக்கும் போது நீ கேப் போடாம இருந்தாதான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பா. அதுக்காகவே அடுத்த நாள் வந்து கேப் போடாம அப்படியே ஸ்கூலுக்கு வரான். எல்லா பொண்ணுங்களும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காளுங்க. சென்னு உள்ள வந்துட்டு யாருப்பா அது புது பையனா இருக்கான், அட நம்ம நான் தானே, இது ஓ மூஞ்ச முழுசா கூட பாத்ததுல இப்பதான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ரூயி வந்துட்டு அவன் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத அப்படின்ட்டு ஹீரோக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கான். நீயா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, அப்ப நேத்து நைட்டு என்னமோ நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு இவளும் சமாளிச்சிட்டு இருக்கான். அங்க அப்படியே கட் பண்ணா மிஸ்டர் ஹூ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். என்ன விஷயம் அப்படின்னா ரூயி வந்து இவன் கூட குரூப் ஸ்டடி பண்றதுக்கு அவங்க அம்மா விட மாட்டாங்க, அதுக்கு ஹெல்ப் கேக்குறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிறத தெரிஞ்சு கண்டிப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன், எப்படியோ அவ படிச்சா போதும்னு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாரு. ஈவினிங் காஃபி ஷாப்க்கு வந்தா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம கண்ட காட்சி எல்லாம் உண்மைதானா, இல்ல ஏன் கண்ணுக்கு மட்டும் தான் இப்படி தெரியுதா அப்படின்ற மாதிரி இவளை பாத்துட்டு உள்ள போய் என்ன விஷயம் அப்படின்றத கேக்குறாங்க. அப்பதான் நடந்த எல்லாமே தெரிய வருது, இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதும் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த செயின் அந்த நோட்ஸ்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்ப ரூய்க்கு ஃப்ரெண்டுனா எங்களுக்கும் ஃப்ரெண்டு தான், கைய கூட அப்படின்னும் போது அதுல மட்டும் நான் உஷாரா இருக்கான், என்னதான் வந்து பேசினாலும் ஒரு ஷைனஸ் இருந்துட்டே இருக்கு, அதனால இவங்க கூட அதிகமா அட்டாச் ஆக மாட்டேங்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கடுப்பா இருக்கு, அதுலயும் வந்து முக்கியமா சென்னு தான் வந்து கொஞ்சம் கடுப்புல சுத்திட்டு இருக்கான். ஏன்னா நம்ம கேங்ல வந்து புதுசா யாராவது உள்ள வந்து நம்ம ஃப்ரெண்டு கூட ரொம்ப க்ளோஸ் ஆனாங்கன்னா லைட்டா வயிற ஏறியும், அதேதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. ஆனா இதை பத்தி எல்லாம் எதுவுமே கண்டுக்காம இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. ஸ்கூல் விட்டா போதும், நம்ம ரூயை வந்து வீட்டுல விடுறதே வந்து நான் தான். இப்படியே வீட்டுக்கு வந்தா அவங்க ஆன்டி வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க. மிஸ்டர் ஹூ வந்து கால் பண்ணி இருந்திருப்பாரு போல, உங்க கிளாஸ்ல நல்லா படிக்கிற பையன் ஒருத்தர் இருக்கானே நான்சின்னு, அவன் கூட தான் இதுக்கு மேல நீ குரூப் ஸ்டடி பண்ண போற, உங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. இவளுக்கு பயங்கர ஷாக்கு, நேரா இவன்கிட்ட வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா, நீதான் மிஸ்டர் ஹூ கிட்ட ஹெல்ப் கேட்டியா அப்படின்னு கேட்டா. ஆமா உனக்காக தான் கேட்டேன், என் கூட படிக்கிறதுனால நான் ஃப்ரீயா விட்டுருவேன்னு நினைக்காத, நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பேன் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் பரவாயில்ல நான் எப்படி படிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி டயலாக் பேசிட்டு இருக்கா. இப்படியே அடுத்த நாள் மார்னிங் ஆகுது, வீக்கெண்ட் ஆச்சுன்னா போதும் இவங்க மூணு பேரும் சேர்ந்து படம் பாக்குறது ஒரு யூஸ்வலான விஷயம், நான் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டேன் கரெக்ட் டைத்துக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கரெக்டா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா சென்னுக்கு வந்து நானே பிடிக்க மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கிறதுனால கொஞ்சம் கடுப்பாக்குறான். அதே நேரத்துல நம்ம ரூயும் சரி ஈவினிங் ஆச்சுன்னா காஃபி ஷாப்க்கெல்லாம் வரமாட்டேங்கிறா, எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்காங்க. இப்படியே வீக்கெண்ட் ஆகுது, படம் பாக்குறதுக்கு வந்த இடத்த பாத்தீங்களா, அதுவும் ஸ்கூல்ல யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியத்துல கிளாஸ் ரூம்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இவ வரவே இல்ல, ஏன்னா இவ ஹீரோட வீட்டுக்கு போயிருக்கா, சொல்ல கூட மறந்துட்டா
போல நானோட வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன படிக்க ஆரம்பிக்கலாமா புக் எடு அப்படின்னு சொன்னா ஆ படிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேக ஓபன் பண்ணா ஒரு ஸ்நாக்ஸ் கடையே உள்ள இருக்கு. இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுது. சரி அதுக்கப்புறம் புக் எடுப்பான்னு பார்த்தா புக் மறந்து வச்சுட்டு வந்துட்டாலாம் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க ரூயி வந்து படம் பார்க்க வரல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு இவன் பயங்கரமா கோவப்படுறான். அங்க அப்படியே கட் பண்ணா சரி என்னோட புக்கை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இவன் எடுத்து கொடுத்துட்டு ரெண்டு பேரும் படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆயிருக்காது அதுக்குள்ளயும் வந்து ஸ்நாக்ஸ் ஓபன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடறா. இப்பதானே படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டா நீ பயங்கர புத்திசாலி அதனால வந்து உனக்கு பிரெயின் ஆட்டோமேட்டிக்காவே ஒர்க் ஆகும். ஆனா எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டாதான் நீனு வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டு அவன் கிட்ட வேற கேட்டுட்டு இருக்கா. இப்படி ஒரு ஹாஃப் அன் அவர் கூட தாண்டி இருக்காது அதுக்குள்ளயும் நல்லா படுத்து தூங்கும் போது ஹீரோவால ஏந்திரிக்கவும் முடியல கைய கூட அசைக்கவே முடியல. அப்படி அசைச்சா கூட இவ தூக்கம் கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்கான். இங்க அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் நானோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இவ ஷோல்டர்ல சாந்தி இருக்கிறத பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிடறான். இப்படியே நாலு பேரும் ஒன்னா உட்காந்து பேசும்போது சென்னு கோவமா இருக்கான் அப்படின்றது இவளுக்கு நல்லாவே தெரியுது. உனக்கு என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா எனக்கு அதெல்லாம் தெரியாது நீயே முடிவு பண்ணு உனக்கு நாங்க முக்கியமா இல்ல அவன் முக்கியமா உனக்கு என்ன பைத்தியமா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடறா. நம்ம நான் எப்படி சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸோ அதே மாதிரிதான் இவங்க ரெண்டு பேரும் என்னதான் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா ரூயோட ஃப்ரெண்டா இருக்காங்க. அந்த விஷயத்த பத்தி எல்லாம் இவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் உங்க கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் ஆனா இவன் கூட இப்பதானே பேச முடியுது அதுக்காக தான் பேச ஆரம்பிச்சா இது தப்பா அப்படின்னு கேக்கும் போது ஏதோ பண்ண அப்படின்ற மாதிரி இவன் அங்கிருந்து கிளம்பி போயிடறான். இப்படியே அடுத்த நாள் மார்னிங் ஆகுது சென்னை சமாதானப்படுத்தலான்னு அந்த இடத்துக்கு ஈஷு வந்துட்டு இருக்கா. அங்க நிறைய பேர் வந்து பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. தெரியாம வர இவன் மேல பட்டுருது. இவனுக்கு சாரி சொல்லிட்டு போயிருந்தா அப்பயே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். ஆனா இவனுங்க ரொம்ப திமுறா பேச ஆரம்பிக்கிறானுங்க. சென்னும் வந்து கடுப்புல கத்த ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பார்த்து கோச் அந்த இடத்துக்கு வந்ததுனால பேசாம வந்துடுறானுங்க. ஆனா இவனுங்க பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இல்ல. வெளியில வந்துட்டு உனக்கு என்ன அவ்வளவு திமுறா என் கூட வந்து ஒரு கேம் வா அதுல நீ வின் பண்ணா எல்லாரும் முன்னாடி நான் இவகிட்ட சாரி கேக்குறேன் அப்படின்னு திமுறா பேசும்போது சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவனும் ஒத்துக்கிறான். எப்படி காலேஜ்ல எல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரச்சனை வருமோ அது மாதிரி இது கிளாஸ் பிரச்சனையா மாறிடுச்சு. அவங்க பெஸ்டா இல்ல நம்ம பெஸ்டான்னு பாத்திர வேண்டியதான் அப்படின்ட்டு எல்லாருமே ஒன்னு சேர்றாங்க. இந்த விஷயம் ரூவிக்கும் தெரிய வருது. எல்லாருமே இவனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்ம நான் மட்டும் அமைதியா இருக்கான். ஏன்னா கும்பலா இருக்காங்க அதனால இவன் அந்த இடத்துக்கு வரவே மாட்டான். யாரு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல அது நம்ம கிளாஸ்ல இருந்தாலும் பிரச்சனை இல்ல நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு சென்ன அங்கிருந்து கிளம்பினோன்னு ரூயி அந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் ஏதோ தெரியாம கோவத்துல பேசிட்டான் நீ எதுவும் மனசுல வச்சுக்காத அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். கேம் ஸ்டார்டிங்ல நல்லா போயிட்டு இருக்கு ரெண்டு பேருமே ஈக்குவலான மார்க் இருக்காங்க. ஆனா போக போக ஆப்போசிட் டீம் அதிகமாகவும் சென்னோட டீம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. அந்த இடத்துக்கு நம்ம நானும் வந்து பாக்குறான். ரூயி வந்து இந்த கேம் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறான் அதுக்காகவே ஹெல்ப் பண்ணணும்னு சென்னோட டீம் பண்ற தப்பு எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப கேமுக்கு இடையில ஒரு பிரேக் வருது எல்லாரும் சென்னோட டீம் வந்து தோத்துருவாங்க அப்படின்னு பாக்கும்போது அந்த இடத்துக்கு நான் வந்துட்டு அந்த நோட்டை காட்டணும்னு இவனுக்கு ஓரளவுக்கு அதெல்லாம் பாக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்குது. நம்ம இந்த தப்பு தான் பண்றோம் இதுதான் மிஸ் ஆகுது அப்படின்ட்டு ஓரளவுக்கு இவனுக்கு ஐடியா கிடைக்குது. அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி கரெக்டா வந்து கோல் போட ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா இவங்க டீம் வந்து வின் பண்ணியாச்சு. கடைசியா இவன் நினைச்ச மாதிரியே அந்த பையனை சாரி கேட்கவும் வச்சிடறான் எல்லாரும் முன்னாடியும். இதை பார்த்துட்டு நம்ம ஈஷுவார பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறான். எங்க நானே காணும் அவன் தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணா எங்க போனா அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. எப்படி எல்லாத்தையும் வந்து கரெக்டா சொன்ன அவன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வந்து பாஸ்கெட் பால் டீம்ல இருக்கான் அவனாலே அவனோட மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடியல. நீ அஞ்சு நிமிஷம் கேம பார்த்து எல்லாத்தையும் கிளியரா சொல்லிட்ட பயங்கர ஜீனியஸா இருப்ப போல அப்படின்னு பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது இவ ஸ்லிப் ஆகி கீழே விழ போறான். டக்குன்னு நம்ம நான் தான் வந்து கையை பிடிக்கிறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. நேத்தி வரைக்கும் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு நான் கூட ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சதும் ரூ இதை பார்த்து நேத்தி யாரோ வந்து என்கிட்ட ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ண சொன்னாங்க ஆனா இப்ப சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அப்படிதான் நானும் வந்து இன்னையில இருந்து பிரதர்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னு ஹக் பண்ற மாதிரி போறான். ஆனா இவனை பத்தி தெரிஞ்சோன்னா சரி நான் பக்கத்துல வரல தூரத்துல நிக்கிறான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ஒரு வழியே இவங்க பிரச்சனை முடிஞ்சது. எப்பவும் போல ஒன்னா உட்காந்து இவங்க ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருக்கும் போது இந்த தடவை அவன் சொன்ன சம்மம் வந்து இவன் சால்வ் பண்ணி காட்டிட்டா போல. உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்கறான். அதுல இவன் பண்ண நிறைய திங்ஸ் இருக்கு இதெல்லாம் நான் உன் பர்த்டேக்காக செஞ்சது எனக்கு என்ன தரப்போற அப்படின்னு கேட்டா இவ கையில அந்த நேரம் பார்த்து எதுவுமே இல்ல. சரி நீ ஆசைப்பட்டு கேக்குற ஒரு விஷயத்த அது என்னவா இருந்தாலும் கண்டிப்பா நான் அதை பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். இப்படியே அடுத்த நாள் ஸ்கூல கட்டுறாங்க. வழக்கம் போல நம்ம நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான். இந்த நல்லா படிக்கிற பசங்க எல்லாத்தையுமே ஒரு கிளாஸ்லயும் ஓரளவுக்கு ஆவரேஜா படிக்கிறவங்கள இன்னொரு கிளாஸ்லயும் போட்டிருப்பாங்க. அப்படி பார்த்தா நம்ம நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல கிளாஸ் ஒன்னுக்கு மாற போறான் போல. இந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சோன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. அதே நேரத்துல இது அவனோட ஃபியூச்சர் நம்ம எதுவும் தலையிட கூடாது அப்படின்றதுக்காக ரூயி அதை பெருசா வந்து வெளியில காட்டிக்க மாட்டா. இதுக்கு நடுவுல நம்ம சென்னை நான் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக டேபிள ஒன்னா போட்டாலாவது ஃப்ரெண்ட் ஆக முடியுமான்னு அவனோட டேபிள கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹீரோட டேபிள் கிட்ட கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான். இங்க அதே நேரத்துல மிஸ்டர் ஹூ வந்து இவனோட கிளாஸ் மாத்துறத பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம நானுக்கு இந்த கிளாஸ் தான் பிடிச்சிருக்கு
நான் இங்கிருந்து போகலை அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம படிக்கிற கிளாஸ் வந்து ஆர்ட்ஸ் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் அது சம்மந்தப்பட்டது, அதில் நீ ஜாயின் பண்ணணும்னா உன் பேரண்ட்ஸ் கிட்ட அப்ளிகேஷனில் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இவங்க அம்மா வந்து கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அந்த கடுப்பில் இவன் வந்தா இவங்க எல்லாருமே இவன் கிளாஸ் மாற போகிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் கையில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சென் பார்த்துறான். ஆர்ட்ஸ் குரூப்பில் சேர போகிறா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்தை ரூய் கிட்ட மட்டும் சொல்லிடாத, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவகிட்ட நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு கிளாஸுக்கு வந்தான். நம்ம நானுக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகமாயிடுச்சு, அதுவும் அவன் கிளாஸ் ஒன்னுக்கு வரப்போறான் அப்படின்னு தெரிஞ்சோன்னு நிறைய கேர்ள்ஸ் வந்து இவனுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இவன் ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு, என் ஃப்ரெண்டை நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு, அதுவும் நீ அந்த கிளாஸுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி டெய்லியும் வரும். இப்படி இவன் கிளாஸ் மாற போறத பத்தி இவ அடிக்கடி பேசிட்டே இருக்கா. சென்னு சொல்லி பாக்குற கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த, ஆனா இவ கேட்காம அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறதுனால இவன் இதை கேட்டு கடுப்பாகி வந்துடுறான். அப்படியே அன்னைக்கு நைட்டு வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோ அவன் அம்மா கிட்ட, நான் கிளாஸ் ஒன்னுக்கே போறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஆர்ட்ஸ் வந்து எடுக்க மாட்டேன்னு, உனக்கு டிசைன் குரூப் தான் கரெக்டா இருக்கும், அதையே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அப்ளிகேஷன் எடுத்து பாக்குறான். அப்படியே இந்த எபிசோடு முடியுது. அதே கிளாஸ்ல இருக்க போறானா இல்ல வேற கிளாஸ் போறானா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்கோட முடிச்சிருந்திருப்பாங்க. இதுக்கு மேல என்ன நடந்தது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சார் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். டாடா.